ஜீ தமிழ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க யாரடி நீ முகினி அப்படின்ற சீரியலில் முத்துராசன் அப்படின்ற கேரக்டரில் லீடிங் ரோலில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஸ்ரீகுமார். பாண்டவர் பூமி படத்தில் அருண் விஜய் கூட லீடிங் ஆக்ட்ரஸ்ன்னு நடித்தவங்க தான் ஷமிதா. இந்த படத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமா வாய்ப்பு வராதனால தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரிக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஷமிதா சீரியல்ஸில் பாசிட்டிவ் கேரக்டர்லையும் அதே மாதிரி லீடிங் கேரக்டர்லையும் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஸ்ரீகுமார் அவர்களும் தமிழில் நிறைய படத்தில் சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஃபேமஸ் ஆக்டர் விஜய் அண்ட் சஞ்சீவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஷமிதா சன்டிவர் டெலகாஸ்டான சிவசக்தி அப்படின்ற சீரியலில் பாசிட்டிவ் கேரக்டரில் லீடிங் ரோலில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே சீரியலில் சப்போர்ட்டிங் கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்தவர் தான் ஸ்ரீகுமார். இவங்க ரெண்டு பேரும் இந்த சீரியலுக்கு அப்புறமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2009 கல்யாணம் ஆச்சு. இவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க. பொண்ணு பேர் வந்து ரைனா. இவங்க டாட்டர் இப்போ நல்லாவே வளர்ந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குட்டி பொண்ணை பப்ளியாக இருந்தவங்க இப்போ வந்து நல்லாவே வந்து ஹைட்டாக நல்லா க்ரோ ஆகிட்டாங்க. இந்த ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு அவங்க அப்பா ஸ்ரீகுமார் கூட இருக்க மாதிரி நிறைய பிக்சர்ஸ் அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. சிவசக்தி சீரியலை தொடர்ந்து பிள்ளை நிலா அப்படின்ற சீரியல்லையும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா நடிச்சிருந்தாங்க. ஷமிதா சீரியல்ஸில் பாசிட்டிவ் கேரக்டர் நடித்து ஃபேமஸ் ஆயிருந்தாலும் இப்போ கரண்ட்டாக வந்து அவங்க நெகட்டிவ் ரோலில் தான் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க விஜய் டிவியில் டெலகாஸ்ட் ஆகிட்டு இருந்த மௌனராகம் சீசன் 1 நெகட்டிவ் கேரக்டர் நடித்தாங்க. இந்த சீரியல் பயங்கரமாக ஹிட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கேரக்டரும் நல்லாவே பேசப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து நிறைய சீரியல்ஸில் நெகட்டிவ் ரோலில் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கரண்ட்டாக சன் டிவியில் திருமகள் அப்படின்ற சீரியலும் நடிச்சிட்டு இருக்காங்க. பாசிட்டிவ் கேரக்டரில் நடிக்கிறத விட நெகட்டிவ் கேரக்டரில் நடிக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷமிதா. பாசிட்டிவ் கேரக்டரில் நடித்தா ஒரே ஷேட் தான் காமிக்க முடியும், பட் ஆனால் நெகட்டிவ் கேரக்டரில் நடித்தா டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு இன்டர்வியூவில். ஷமிதா அண்ட் ஸ்ரீகுமாரோட ஃபேமிலி பிக்ஸ்லாம் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க திஸ் டிவி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.